ரஷ்யாவில் ஆட்சி மாற்றத்தை குறித்து எதுவும் கூறவில்லை பைடன். ஜெர்மனி தனது ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்துகிறது. உக்ரைனின் கருப்பு கடல் ரஷ்யாவினால் முற்றுகை. ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பம். ஆப்கானிஸ்தானில் பிபிசி ஊடகத்திற்கு தடை. அமெரிக்கா மற்றும் அரபு ராஜதந்திரிகள் சந்திப்பு. அண்மையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போலந்து நாட்டிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது ரஷ்ய அதிபர் புடின் இனி தொடர்ந்தும் சக்தி வாய்ந்த தலைவர் என்ற நிலையில் இருக்க முடியாது என தாம் தெரிவித்ததாகவும், மாறாக ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என பைடன் தெரிவித்துள்ளார். போலந்தில் பைடன் தெரிவித்த கருத்திற்கு பதில் கொடுத்திருந்த ரஷ்யா, ரஷ்யாவின் அரசியலமைப்பை குறித்தோ அல்லது ஆட்சித் தலைவரை குறித்தோ கருத்து வெளியிட அமெரிக்காவிற்கு தகுதியில்லை. ரஷ்ய தலைவரை அமெரிக்கா தெரிவு செய்வதில்லை, மக்கள் வாக்களித்து தெரிவு செய்வார்கள் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி மேலும் புதிய நவீன ரக ராணுவ தளவாடங்களை கொள்வனவு செய்வதில் தற்போது தனது காலை வைத்துள்ளமையை ஜெர்மனிய அதிபர் ஒலாஃப் ஸ்கோல் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் அவர் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது, ஜெர்மனி தானாக போரொன்றை ஆரம்பிக்கப் போவதில்லை, அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் எங்களிற்கு இல்லை, ஆனால் ராணுவ கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை இப்போது எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எமது அயல் நாடு வலிந்து ஆக்கிரமிப்பு யுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றபடியால் நாமும் ராணுவ ரீதியில் அவதானமாக இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எனவே ஆயுத கொள்வனவில் ஜெர்மனி ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருவதாக அதிபர் மேலும் தெரிவித்திருந்தார். அதேவேளை ஜெர்மனியில் அணு ஆயுத உலைகள் இருப்பது உறுதியான நிலையில், ஜெர்மனியிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்று தரவுகள் வெளியிடுவதற்கு அதிபர் மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் பல நாட்களாக உக்ரைனின் பிரதான கடல் போக்குவரத்து பாதையாகிய கருப்பு கடலை முற்றுகை செய்து ரஷ்ய படைகள் தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக உக்ரைனிய செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் பிரதான எல்லைகளை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்யா கருப்பு கடலை தம்பசம் கொண்டு வர முயற்சிக்கின்றதாக அமெரிக்க இராணுவ தரப்பு தெரிவிக்கின்ற அதேவேளை, தொடர்ச்சியான தாக்குதலினால் உக்ரைனுக்கான கடல்வழி போக்குவரத்துகள், குறிப்பாக சரக்கு பொருட்களின் வருகை முற்றாக தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான நான்காம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மீண்டும் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில், இரு நாடுகளும் தம்மை பேச்சுவார்த்தைக்காக தயார்படுத்தும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சுற்று பேச்சுவார்த்தையில் இரண்டு நாட்டு தலைவர்களையும் நேருக்கு நேர் அமர்த்தி பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் திட்டமும் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை உக்ரைன் ரஷ்யாவை நடுநிலையாக வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இந்த சுற்றில் நாம் மிக கவனமாகவும் அவதானமாகவும் இருக்கின்றோம். புரிந்துணர்வு மற்றும் விட்டுக் கொடுப்பு போன்றவற்றிற்காக எம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம். எப்படியாவது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே எமது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தற்போது தலிபான்களின் பூரண கட்டுப்பாட்டில் இருப்பதோடு, தலிபான்கள் இஸ்லாமிய தீவிரவாத சட்டங்களை மக்கள் மீது பிரயோகித்து வருவது குறித்த உண்மைகளை அண்மை காலங்களில் வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்திய ஊடகமாக இருந்த பிபிசி ஊடகத்தினை தலிபான்கள் ஆப்கானில் செயற்பட முடியாதபடி தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் சுதந்திர ஊடகங்கள் எவையும் இதுவரை செயற்படவில்லை என்றும், மேற்படி ஊடகம் மாத்திரமே பிரித்தானியாவை தளமாக கொண்டு சுதந்திர ஊடகமாக ஆப்கானில் செயற்பட்டதாகவும், தற்போது இதற்கும் தடை விதிக்கப்பட்டதால் ஆப்கானின் மக்களின் உண்மை நிலை குறித்து வெளி உலகிற்கு தெரிவிப்பதற்கு பக்க சார்பின்றிய ஊடகங்கள் எவையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஈரான் நாட்டின் நகர்வுகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலும், ஈரானின் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை போடும் விதத்திலும் அமெரிக்க மற்றும் அரபு ராஜதந்திரிகள் இஸ்ரேலில் சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளனர். மேற்படி சந்திப்பானது நேற்றைய தினத்தில் இஸ்ரேலின் தலைநகரில் நடைபெற்றதாகவும், இதில் பஹ்ரைன், மொரோக்கோ, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் எகிப்து போன்ற நான்கு நாடுகளுடன் அமெரிக்க செயலாளர் அன்டனி பிளிங்கன் கலந்து கொண்டதாகவும், எதிர்காலத்தில் ஈரானின் அணு ஆயுதம் மற்றும் போர் நடவடிக்கைகள் குறித்து தீவிர கலந்தாலோசனை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.